வணக்கம், நான் உங்கள் சென்னை இந்தியன் ரவி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 98 சண்டே இன்னைக்கு கமல் சார் வந்திருந்தாரு. வழக்கம் போல் சூப்பர் காஸ்டியூமில் வந்திருந்தாரு. இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. எப்பவும் கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்த நீங்கள் வந்து வெளியில் இருந்துட்டு கண்டஸ்டன்ஸாக இல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த பிளேயருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, யாரை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு மேக்சிமம் எல்லாருமே வந்து மாயா 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 தான் சொன்னாங்க. சில பேர் அர்ச்சனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் சில கேள்விகள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கேட்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா வேறு எந்த எபிசோடில் காட்டுறதுக்கு இல்லாததுனால திரும்பவும் ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்ட மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சில கண்டஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சது, என்ன தப்பாக பண்ணுறாங்க, என்ன கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் நிறையா வாரம் கேட்டுட்டோம். ஸ்டில் இன்றைக்கும் அதுதான் நடந்தது. இன்றைக்கி யார் எவிக்ட் ஆனான்னு பார்த்தா விசித்ரா எவிக்ட் ஆட்டாங்க. ஸோ அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்ட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, பட் மேக்ஸிமம் மக்கள் யாருமே நினைக்கல. விசித்ரா வந்து போனது வந்து போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் அவங்க அந்த பணப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிளவராக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வாங்கிட்டு போயிட்டாங்க. விசித்ரா வந்து நிறையா படம் நடித்ததுனால அவங்களுக்கு அந்த பணம் பெருசாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்த்துட்ருக்க மக்கள், நீங்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இருந்தது கரெக்டாக இல்லைன்னா போன வாரமே பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாமா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.